பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய வகையில சமீபத்தில் நியூஸ் கிளிக் என்ற செய்தி நிறுவனத்தின் மீது தொடுத்திருக்கின்ற பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அறிவித்து விட்டு ஒரு அவசர நிலையை பிரகடனம் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்களாகவே அறிவித்து விட்டு அந்த அவசர நிலையை அவசர நிலையை ரத்து செய்தார். அந்த காலத்தில் பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே நடைபெற்ற ஒரு நிகழ்வாகும். அதற்காக வேண்டி தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்தார் முன்னாள் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர். ஆனால் இன்றைய மோடியுடைய இந்தியாவில பாஜக ஆளக்கூடிய இந்த காலகட்டத்துல தினமும் நித்தமும் அவசர காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவசர கால பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எடுத்துக்காட்டாக தான் நியூஸ் கிளிக் என்ற அந்த செய்தி நிறுவனத்தின் மீது அதனுடைய ஆசிரியர், அவருக்கு வயது 75, பிரபீர் ரோக்கியஸ்தா என்ற அவரும், அதனுடைய முக்கிய ஆசிரியராக இருக்கின்ற 67 கீதா ஹரிஹரனும், இவர்கள் மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஏராளமான செய்தியாளர்களும் அதே போல தொழில்நுட்ப வல்லுநர்களும், 50 மேற்பட்டோர் ஒரு முற்றுகையிடப்பட்டு அவர்களுடைய இல்லத்திலேயே பல நாட்கள் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்ட நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அவர்கள் மீது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய யுஏபிஏ சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி யுஏபிஏ என்ற பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கும்போது, இந்த செய்தி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முதல் தகவல் அறிக்கையை நாம் படிக்கும் போது வேடிக்கையாக இருக்கின்றது. இவர்கள் சீனாவிலிருந்து பணம் பெற்றார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருப்பது வந்து சிஏஏ சட்டத்திற்கான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதற்கு ஒரு படி மேலே சென்று டெல்லியில விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது வேடிக்கையான ஒன்றாக இருக்கின்றது. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், யுஏபிஏ ஆக்ட் வந்து இது போன்ற சாதாரண போராட்டங்கள் குறித்து செய்திகளை வெளியிட்டால் அந்த சட்டம் வருமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் நம்முடைய சென்னை ஆங்கில தி இந்து நாளிடர் இதை வந்து ஒரு அவசர நிலை என்று மிக தெளிவாகவே ஒரு தலையங்கமே எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியாக தங்களுடைய செய்திகளுக்கான ஸ்டெனோகிராஃபர்களாக, சுருக்கெழுத்தாளர்களாக பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கு. பாஜக சொல்லக்கூடிய அதனுடைய தலைமை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை சுருக்கெழுத்தாக பதிவு செய்து அதை மட்டுமே செய்திகளாக பத்திரிகைகள் வெளியிட வேண்டும் என்பதுதான் திரு மோடி அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள், அது ராஜ்தீப் சர்தாஜாயா இருந்தாலும் சரி, சித்தார்த் வரதராஜனாக இருந்தாலும் சரி, இது போன்ற எண்ணற்ற பத்திரிகையாளர்கள் மீது இது போன்ற ஒரு தாக்குதலை பிஜேபி அரசு நடத்தி வருவது என்பது ஒரு ஜனநாயக படுகொலையாக இருக்கின்றது. அந்த ஜனநாயக படுகொலையை நிச்சயமாக கம்பீரமாக நின்று தலை குனியாமல் மிகப்பெரிய அளவிலே நாங்கள் உரிமைகளுக்காக நிலைநாட்டுவோம் என்று நிற்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுடன் கைகோர்த்து நிற்பது நம்முடைய ஜனநாயக கடமையாக இருக்கு. இந்த கடமையை தான் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தின் வாயிலாக நிலைநாட்டியிருக்கு. இன்றைக்கு மோடியுடைய ஆட்சியில இந்தியாவில பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி ஜேர்னலிஸ்ட் வித்தவுட் பார்டர்ஸ், எல்லை இல்லாத பத்திரிகையாளர்கள் குறிப்பு ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கின்றது. அதுல இந்தியா உலக அளவில பத்திரிகை சுதந்திரத்துல 161 இடத்துல இருக்கு. இந்த அளவுக்கு நாட்டில, ஒரு ஜனநாயக நாட்டில பத்திரிகை சுதந்திரம் நிலைநாட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு நாட்டில பத்திரிகை சுதந்திரம் படுகொலை செய்யப்பட்டிருப்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பாலஸ்தீனம் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது. 75 காலமாக பாலஸ்தீன மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலிலிருந்து தங்களுடைய நிலத்தை மீட்பதற்காக பல்வேறு வகையான போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள். அந்த
ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல்ல ஒரு அரசு கூட இருக்கின்றது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஆனால் செய்திகளை வெளியிடும் போது அந்த தங்களுடைய இழந்துவிட்ட மண்ணுக்காக வேண்டி போராடக்கூடியவர்களை பொழுபோக்காக அவர்களை டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள் என்று வர்ணிப்பது சரியான ஒரு போக்கு அல்ல. தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் அந்த பாலஸ்தீன மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? காந்தியடிகள் சொன்னார்கள், வி ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீனியன்ஸ் என்று சொன்னார். பாலஸ்தீனிய மக்களோட நாங்கள் நிற்கின்றோம் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு கூட 50 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய இந்து ஆங்கில நாளிதல்ல 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில ஐநாவுடைய மன்றத்துல இந்தியாவுடைய பிரதிநிதி சொல்கிறார், நாங்கள் இஸ்ரேலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் பாலஸ்தீன நாடு உருவாவதை தான் ஆதரிக்கின்றோம் என்று பேசினார். ஆனால் எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல, நெத்தன்யாவு ஒரு பயங்கரவாதி என்றார், அந்த பயங்கரவாதிக்கு ஆதரவாக உடனடியாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இந்த டெர்மினாலஜியை பயன்படுத்தும் போது பாலஸ்தீன போராளிகள் தங்களுடைய மண்ணை மீட்பதற்காக போராடுகிறார்கள் என்று செய்தி வழிவிடுவதுதான் தர்மமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக இந்த பாசிச பாஜக ஆட்சி செய்யக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து களத்திலே நிற்போம். இந்தியா வெற்றி பெறும், பத்திரிகை சுதந்திரம் 2024 நிலைநாட்டப்படும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.